Hello friends, welcome to my channel. நம்ம இப்ப சுவையான கேரட் பீன்ஸ் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ஊத்தி சாப்பிடுற மாதிரி அருமையான கேரட் பீன்ஸ் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு பருப்பு எடுத்து பருப்பு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு குக்கர்ல அளவான தண்ணி ஊத்தி வைக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். கொஞ்சம் பூண்டு போடணும். இது பருப்பில் இருக்க கேஸ் ட்ரபிளை குறைக்க உதவும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம். இந்த பருப்புலையே போடும்போது தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி நல்லா வரும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது பருப்பு வேகறதுக்கு உதவும். இப்போவும் குக்கரில் பருப்பு போடும்போது இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா தான் மூடி போடணும். அப்போ தான் மேலே வந்து வெயிட் கிட்ட பொங்கி வராத இருக்கும். அதுக்காக நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். மிதமான சூட்டில் ஒரு நாலு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸை போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே காய் வதக்கும்போது சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். நல்லா வதக்கணும். இதற்கு சாம்பாருக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாங்க. நான் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறேன். இந்த கேரட் பீன்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாங்க. பாருங்கள், இந்த காய் வெந்துடுச்சு. நம்ம வேக வச்ச பருப்பு ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோங்க, அதையும் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலைன்னா நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இந்த புளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வடகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிப்பை சாம்பாரில் போட்டுக்கலாம். இது போடும்போது நல்லா சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். சுவையான மணமான கேரட் பீன்ஸ் சாம்பார் தயார்.